நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து 500க்கும் மேற்பட்ட படகுகள் மீன்துறையோட அனுமதி சீட்டு வாங்கிட்டு நாங்கள் மீன் பிடிக்க போனோம். இந்த நேரத்தில் வந்து இலங்கை கடற்பட தொடர்ச்சியாக நம்ம தமிழக மீனவர்களை விரட்டி எடுத்துருக்காங்க. கல்லாலையும் பாட்டிலாலையும் அடித்து படகுகளை வந்து சேதப்படுத்துகிறாங்க. இது போக வந்து மீனவர்கள் வந்து அடித்து நொறுக்கப்படுறாங்க. இது தொடர்கிறத வலை கயிறுகளை வெட்டி வீசுகிறாங்க. ஒவ்வொரு நாளுமே மீனவர்கள் நஷ்டத்தில் திரும்பி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் இலங்கையில் உள்ள மீன்துறை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தம் அவர்கள் இந்த மாதிரி வந்து இலங்கை நேவி தமிழக மீனவர்களை வந்து கல்லாலையும் அடிச்சிருக்காங்க, பாட்டிலையும் எடுத்திருக்காங்க. இது உண்மையிலே வரவேற்கத்தக்கதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இலங்கை இந்தியா ஒரு நட்பு நாடு. மீனவர் பிரச்சனை வந்து பேசி தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறத சொல்கிறாங்க. நாங்கள் எங்கள் பாரம்பரிய இடத்துல தான் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டுருக்கோம். இலங்கை மீனவர்கள் வந்து இந்திய பகுதியில் மீன் பிடிக்க வர்றது, இந்திய மீனவர்கள் இலங்கை பகுதியில் போகிறது தவிர்க்க முடியாத ஒன்று. இதில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் இரு மீனவர்களுமே பாதிக்காத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு நடைமுறை ஏற்படுத்தணும். இது இல்லாமல் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து டக்ளஸ் தேவானந்தம் சொல்லியிருக்குது தமிழக மீனவரத்தில் வருத்தமாக இருக்குது, ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்துது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பிரயோசிக்க வேண்டாம். இனிவரும் காலங்களில் இருநாட்டு மீனவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தி சுகமான உறவோட மீன் பிடிக்கணும்னு சொல்கிறது தான் மீனவருடைய கோரிக்கை. டக்ளஸ் தேவானந்தம் வந்து இப்படி சொன்னதுனால இன்றைய நேற்றும் வந்து மீனவர்களை வந்து நேவிகள் விரட்டி அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது இலங்கை நேவிகளுக்கு. அது உண்மையில் இன்றைக்கும் வந்து கடுமையான சேதாரத்தோட படகுகள் அவ்வளவுமே நஷ்டத்தில் திரும்பி வந்திருக்கு.